புதுச்சேரியில் கனரா வங்கியின் ஏடிஎம் இலிருந்து 17 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியை அடுத்த தவளக்குப்பம் சாலையில் உள்ள கனரா வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் செவ்வாயன்று இரவு வங்கி ஊழியர்கள் பணத்தை நிரப்பிச் சென்றனர். துரைசாமி என்பவர் ஏடிஎம்மில் காவலாளியாக பணியாற்றுகிறார். இந்நிலையில் புதனன்று அதிகாலை அங்கு வந்த மர்ம நபர்கள் இயந்திரத்தை திறந்து அதிலிருந்த 17 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மற்றும் வங்கி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். இயந்திரம் எதுவும் உடைக்காமல் கள்ளச்சாவி மற்றும் ரகசிய குறியீட்டு எண்ணை பயன்படுத்தி இந்த கொள்ளை சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர். 17 லட்சம் இந்த ஏடிஎம்ல இருந்து மிஸ் ஆயிருக்குதுன்னு தெரியுது, திருடியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அதுல வந்து ஏடிஎம் உடைச்சு உள்ள உடைக்கல, ஆனா கேமராவை மறைச்சிருக்காங்க. அந்த ஏடிஎம் உடைக்காததுனால அந்த கீ பாஸ்வேர்டு தெரிஞ்சவங்க தான் பண்ணிருக்கணும். அதை தெரிஞ்சவங்க ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. நிச்சயம் இந்த கேஸ்ல வந்து நாங்கள் குழு வச்சு கண்டுபிடிச்சோம். இதனிடையே புதுச்சேரி நகர பகுதியில் நகைக்கடை நடத்தி வரும் கோவிந்த்ராஜ் தமது இருசக்கர வாகன பெட்டியில் 5 லட்சம் ரூபாய் பணம் வைத்திருந்தார். அவர் பாரத வீதியில் உள்ள காய்கறி மார்க்கெட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பிய போது வண்டியில் இருந்த பெட்டி உடைக்கப்பட்டு பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றது அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். இந்த சம்பவம் குறித்து பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா்.